முட்டை விலையின் எதிரொலி, வியாபாரிகள் எடுத்துள்ள அதிரடி தீர்மானம். மக்கள் அறிந்திராத பல அரசியல் ரகசியங்களை புத்தகமாக வெளியிடும் முன்னாள் ஜனாதிபதி. வடக்கே போன ஜனாதிபதி மலையகத்துக்கும் வருவதாக சொன்னார். வாருங்கள் சந்திப்போம். மனோ கணேசன். யாழ்ப்பாணத்துக்கு கிழக்காக மையம் கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு நிலை வெளியான அறிவிப்பு. கடும் மன வருத்தத்தில் இலங்கை கிரிக்கெட் வீரர்கள், ஜனாதிபதியின் உதவியை நாட தீர்மானம். அரசு நிறுவனங்களில் நடைமுறைக்கு வரும் புதிய திட்டம், அரசாங்கம் வெளியிட்ட அறிவிப்பு. தனியார் வகுப்புக்கு செல்வதாக கூறி 14 வயது சிறுமி எடுத்த விபரீத முடிவு. தென்னிந்தியாவையே உலுக்கிய கோர விபத்து, 48 வாகனங்கள் மோதல். நாயின் விசுவாசத்தால் விடுதலையான கைதி, தென்னிலங்கையில் நிகழ்ந்த சம்பவம். இனி விரிவான செய்திகள். கண்டியில் இருந்து மாத்தளை நோக்கி பயணித்த தொடர் ஊந்தில் மோதுண்டு சிறுமி ஒருவர் உயிரிழந்துள்ளார். யட்டினோர வீதியில் உள்ள ராணுவ முகாமுக்கு பின்னால் நேற்று குறித்த மாணவி தொடர் ஊந்தில் மோதி உயிரிழந்துள்ளதாக தெரிய வந்துள்ளது. கண்டி பிரதான பெண்கள் பாடசாலை ஒன்றில் கல்வி கற்கின்ற 17 வயதுடைய மாணவி ஒருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். அம்பிட்டிய கல்தண்ட பிரதேசத்தைச் சேர்ந்த குறித்த மாணவி நேற்று காலை வீட்டிலிருந்து தனியார் வகுப்புக்கு செல்வதாக கூறி சென்றுள்ளதாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது. சடலம் கண்டி தேசிய வைத்தியசாலையில் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் கண்டி காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். காவல்துறையினரால் கைது செய்யப்பட்ட தன்னுடைய எஜமானரை தேடி காவல் நிலையத்துக்கு அருகில் காத்திருந்த நாயால் கைதியொருவருக்கு பிணை வழங்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் களுத்துறை புலத் சிங்கள காவல் நிலையத்தில் இடம்பெற்றுள்ளது. காவல் சிறைகூண்டுக்கு அருகில் நாயொன்று நிற்பதைக் கண்ட காவல்துறையினர் அதனை விரட்டியுள்ளனர். இருப்பினும் அந்த நாய் வெளியே செல்லாமல் காவல் நிலையத்தில் பதுங்கியிருந்தது. இதனை கண்ட காவல்துறையினர் இது தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்ட போது சந்தேகத்தில் கைது செய்யப்பட்ட நபர் வளர்த்த நாய் என்று தெரிய வந்துள்ளது. மேலும் புலத் சிங்கள பிரதேசத்தில் வைத்து சந்தேக நபரை கைது செய்து ஜீப்பின் பின்னால் அந்த நாயும் வந்துள்ளது. பின்னர் அந்த நாய் இரும்பு கம்பிகள் வழியாக எஜமானை பார்த்து கொண்டு இருந்ததை காவல்துறையினர் கண்டுள்ளனர். இதனைத் தொடர்ந்து குறித்த சந்தேக நபரை காவல்துறையினர் பிணையில் செல்ல அனுமதித்துள்ளதாக தெரிய வருகிறது. முட்டை விற்பனையை நிறுத்த நடவடிக்கை எடுத்துள்ளதாக முட்டை வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். அரசாங்கம் நிர்ணயித்த கட்டுப்பாட்டு விலையில் முட்டையை விற்பனை செய்ய முடியாமல் வியாபாரிகள் திணறி வருவதால் தற்போது முட்டை தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இதேவேளை சில கடைகளில் முட்டை விலை 55 ரூபாய் முதல் 57 ரூபாய் வரையிலும் விற்கப்படுவதுடன் இன்னும் சில கடைகளில் 50 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. முட்டையின் மொத்த விற்பனை விலை 52 ரூபாய் முதல் 54 ரூபாய் வரை உயர்வடைந்துள்ளது. எனவே இந்த நிபந்தனைகளால் கட்டுப்பாட்டு விலையில் முட்டை வழங்க முடியாததால் முட்டை விற்பனையை நிறுத்த நடவடிக்கை எடுத்துள்ளதாக முட்டை விற்பனையாளர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த நிலைமைகளினால் நத்தார் பண்டிகை காலத்தில் முட்டை தட்டுப்பாடு அதிகரிக்கும் அபாயம் உள்ளதாக அவர்கள் மேலும் தெரிவித்துள்ளனர். மக்கள் அறிந்தராத பல உண்மைகளை உள்ளடக்கிய புத்தகம் ஒன்றை தாம் எழுதியுள்ளதாகவும் அதனை எதிர்வருகின்ற ஜனவரி மாதம் வெளியிட உள்ளதாகவும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவரும் முன்னாள் ஜனாதிபதியுமான மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தொழில் வல்லுநர்கள் சங்கம் கொழும்பு மகாவலி கேந்திர நிலையத்தில் நடாத்திய மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே முன்னாள் ஜனாதிபதி மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். மேலும் தெரிவிக்கையில் ராஜபக்ஷ அரசாங்கத்திலிருந்து தாம் வெளியேறியதாக பல்வேறு தரப்பினர் குற்றம் சுமத்திய போதும் தாம் இவ்வாறானதொரு தீர்மானத்தை எடுப்பதற்கு பல நிகழ்வுகள் காரணமாக இருந்ததாகவும் முன்னாள் ஜனாதிபதி தெரிவித்தார். இதேவேளை இதுவரை மக்கள் அறியாத உண்மைகளுடன் நூலொன்று வெளியான பிறகு தனக்கு என்ன நடக்கும் என்று தெரியவில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இலங்கை கிரிக்கெட் அணியின் விளையாட்டு வீரர்கள் தாங்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சினைகள் குறித்து ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் உதவியை நாட தீர்மானித்துள்ளனர். ஆஸ்திரேலியாவில் நடைபெற்ற T20 உலகக்கிண்ண போட்டியின் பின்னர் இலங்கை வீரர்கள் மீது சில விளையாட்டுத்துறை அதிகாரிகள் பல்வேறு குற்றச்சாட்டுகளை சுமத்தி வருகின்றனர். இந்த நிலையில் குற்றச்சாட்டுகள் குறித்து ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் முறைப்பாடு செய்ய இலங்கை கிரிக்கெட் அணி தயாராகி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த குற்றச்சாட்டுகள் காரணமாக வீரர்கள் மிகுந்த அழுத்தத்திற்கு உள்ளாகியுள்ளதாகவும் அது தொடர்பில் ஜனாதிபதியிடம் அறிவிப்பதற்காக நேரத்தை ஒதுக்குவதற்கு இலங்கை கிரிக்கெட் அணி நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை 20-20 உலகக்கிண்ண கிரிக்கெட் போட்டிக்காக ஆஸ்திரேலியாவுக்கு சென்றிருந்த நிலையில் இலங்கை அணியின் பிரபல கிரிக்கெட் வீரர் தனுஷ்க குணத்திலக பெண்ணொருவரை
பாலியல் ரீதியாக பலாத்காரம் செய்ததாக குற்றம் சுமத்தப்பட்ட சம்பவம் தற்போது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. தென் வங்காள விரிகுடா மையப்பகுதியில் காணப்படுகின்ற குறைந்த அழுத்த பிரதேசம் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வட அகலாங்கு 10.0 எண்ணிக்கு கிழக்கு நெடுங்கோடு 85.5 ஈயக்கும் இடையில் யாழ்ப்பாணத்துக்கு கிழக்காக 600 கிலோமீட்டர் தூரத்தில் மையம் கொண்டுள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தகவல் வெளியிட்டிருக்கிறது. இந்த காற்றழுத்த தாழ்வு நிலை அடுத்த 48 மணித்தியாலங்களில் தமிழ்நாடு, பாண்டிச்சேரி கரையோர பிரதேசங்களை நோக்கி நகரக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வடக்கு, வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களில் அவ்வப்போது மணித்தியாலத்துக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இதேவேளை வடக்கு, வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களில் சிறிதளவில் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. ஊவா மாகாணத்தில் சில இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது. நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பிரதானமாக சீரான வானிலை நிலவும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. விடுமுறை விண்ணப்பங்களை சமர்ப்பித்தல் மற்றும் திட்டங்களுக்கு ஒப்புதல் பெறுதல் உள்ளிட்ட அரசாங்க உள் அதிகாரத்துவ பரிமாற்றங்கள் இணைய அலுவலக மேலாண்மை அமைப்பு மூலம் மேற்கொள்ளப்படும் எனவும் அரசாங்கம் அறிவித்துள்ளது. பொதுச் செலவை குறைக்கும் வகையில் இந்த திட்டம் மேற்கொள்ளப்படும் என அரசாங்கம் அறிவித்துள்ளது. கடந்த செவ்வாய்க்கிழமை பொது நிர்வாகம், உள்நாட்டு அலுவல்கள், மாகாண சபை மற்றும் உள்ளூராட்சி அமைச்சின் செயலாளர் MMPK மாயாதுன்னே இணையம் மூலம் அலுவலக முகாமைத்துவ முறையை உடனடியாக நடைமுறைப்படுத்துமாறு அனைத்து மாவட்ட செயலாளர்கள், பிரதேச செயலாளர்கள் மற்றும் உள்ளூராட்சி நிறுவனங்களின் தலைவர்களுக்கு அறிவுறுத்தும் சுற்றறிக்கை வெளியிட்டார். அமைச்சின் உள்விவகார பிரிவு மற்றும் தெரிவு செய்யப்பட்ட மாவட்ட செயலகங்களுக்குள் முன்னோடி திட்டம் வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்தப்பட்டதன் பின்னர் நாடளாவிய ரீதியில் இந்த இணைய முறை நடைமுறைப்படுத்துவதற்கான தீர்மானம் எடுக்கப்பட்டது. இந்த திட்டம் இலங்கை கணினி அவசர தயார் நிலை குழுவினால் பாதுகாப்பான திட்டமாகவும் சான்றளிக்கப்பட்டுள்ளது. இதுபோன்ற கோரிக்கைகள் மற்றும் பணிகளை செயல்படுத்தும் போது தேவையற்ற அச்சிடுதல் செலவினங்களை குறைத்து பொதுச் செலவினங்களை குறைக்குமாறு மாவட்ட செயலக தலைவர்கள் மற்றும் பிரதேச செயலாளர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்த நிலையில் வேலைக்கு விடுப்பு அல்லது வேலைக்கு செல்லாமல் இருப்பதற்கான அத்தியாவசிய மாதாந்த மற்றும் வருடாந்த சுருக்கங்களை மட்டும் அச்சிட்டு அவற்றை தொடர்புடைய கோப்புகளில் வைத்திருப்பது போதுமானது எனும் மாயாதுன்னே தெரிவித்துள்ளார். பூனே பெங்களூர் நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள பிரபல நாவலே பாலத்தில் ஏற்பட்ட விபத்து தென்னிந்தியாவை உலுக்கியுள்ளது. இந்த விபத்தில் சுமார் 48 வாகனங்கள் சேதமடைந்துள்ளதாகவும் விபத்தால் சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்துக்கு சாலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வாகனங்கள் விபத்துக்குள்ளானபடி ஆங்காங்கே சிதறி கிடக்கும் வீடியோக்களும் புகைப்படங்களும் வெளியாகி அதிர்ச்சி அலைகளை ஏற்படுத்தி வருகின்றன. நேற்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை அன்று நடைபெற்ற இந்த விபத்தை அடுத்து தற்போது சம்பவம் நடைபெற்ற இடத்துக்கு விரைந்த மீட்புப் படையினரின் அணிகளால் முழுவீச்சில் மீட்புப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. குறிப்பிட்ட இந்த சாலை பகுதிகளில் சரிவு அதிகமாக இருப்பதால் இங்கு அதிவேகமாக வந்த வாகனங்கள் நிலை தடுமாற அதனால்தான் இந்த விபத்துகள் கணிசமாக ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனாலும் இந்த விபத்துகள் இங்கு அடிக்கடி நடப்பது வாடிக்கைதான் என்றும் அதற்கு இப்படியான காரணங்கள்தான் உண்மையான காரணமாயின விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே விபத்து நடைபெற்ற இடத்தில் சுமார் 48 வாகனங்கள் அடிபட்டதுடன் பலரும் காயங்களுடன் பூனே தீய படை மற்றும் புனே பெருநகர பகுதி மேம்பாட்டு ஆணையத்தின் மீட்புக் குழுக்களால் மீட்கப்பட்டு வருகின்றனர். இந்த விபத்துகள் பற்றி பேசும்போது உள்ளூர் வாசிகள் இங்குள்ள சாலையில் டேங்கர் லோரியொன்று சென்று கொண்டிருந்ததாகவும் அதன் பிரேக் எதிர்பாராத விதமாக திடீரென ஃபெயிலர் ஆனதன் காரணமாக இப்படி நடந்திருக்கலாம் என்று கருதுகின்றனர். அதாவது அந்த டேங்கர் லோரி தனக்கு முன்புறம் சென்ற வாகனங்களை இடித்ததாகவும் இதனால் உண்டான இந்த விபத்தின் போது எரிபொருள் கசிவு ஏற்பட அதன் காரணமாக பின்னால் வந்த வாகனங்களின் டயர்களுக்கு சாலையில் பிடிமானம் தவற அதன் காரணத்தினால் அவையும் இந்த விபத்தில் சிக்கியிருக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வடக்கிக்கு போவதைப் போல மலேசியாவுக்கும் அரசியல் விஜயம் மேற்கொள்ள உள்ளேன், அங்கே வாருங்கள் சந்திப்போம் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க என்னிடம் நேரடியாக கூறினார். வடகிழக்கு வெளியே வாழுகின்ற தமிழ் மக்களது பிரதான தலைமை கட்சியான எங்கள் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் எம்பிக்கள் உங்களை கட்டாயம் சந்திப்பார்கள் என்று நான் அவருக்கு பதிலளித்தேன்.
ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மலையகத்துக்கு வந்து அங்கே என்ன சொல்ல என்ன செய்ய போகின்றார் என்பதை தெரிந்து கொள்ள நானும் ஆவலாக இருக்கின்றேன் என தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன் தெரிவித்தார். மேலும் தெரிவித்துள்ளதாவது, ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இந்தியா வம்சாவளி மலையக தமிழர்களின் அரசியல் கோரிக்கைகள் தொடர்பிலும் இலங்கையிலேயே பின்தங்கிய பிரிவினராக ஐநா சபையும் உலக வங்கியும் அறிவித்துள்ள பெருந்தோட்ட மக்களின் வாழ்வாதார நிலைமைகள் தொடர்பிலும் காத்திரமான காரியங்களை செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றேன். வடக்கு கிழக்குக்கு வெளியே வாழுகின்ற தமிழர்களின் அரசியல் சமூக பொருளாதார கலாச்சார பிரச்சினைகளின் தள வேறுபாடுகளை இன்று ஐக்கிய நாடுகள் சபையே புரிந்து கொண்டு எம்முடன் தனியாக பேசுகிறது. இதை ஜனாதிபதியும் புரிந்து கொண்டு எம்மிடம் பேச வேண்டுமென அவரிடம் ஏற்கனவே கூறிவிட்டேன். ஆகவே வடகிழக்குக்கு வெளியே வாழுகின்ற தமிழ் மக்கள், குறிப்பாக மலையக தமிழ் மக்கள் தொடர்பில் பிரதான தலைமை கட்சியான தமிழ் முற்போக்கு கூட்டணி நிச்சயமாக சாதகமாக நடந்து கொள்ளும். வடக்கில் ஜனாதிபதி செயலக உபகாரியாலயம் ஒன்று திறந்து வைத்துள்ளார். நல்லது. காணி வீடமைப்பு சுகாதாரம் தொடர்பிலும் பல்வேறு குழுக்களை அமைக்கப் போவதாக அறிவித்துள்ளார். இதுவும் நல்லது. ஆனால் இவை நடைமுறையாகி நல்லது நடக்குமாக இருந்தால் மாத்திரம்தான் அங்கு வாழுகின்ற அப்பாவி தமிழ் உடன்பிறப்புகள் மகிழ்ச்சி அடைவார்கள். நானும் மகிழ்ச்சி அடைவேன். மலையகத்தில் ஜனாதிபதி ஆராய்ச்சி செய்ய வேண்டியதில்லை. ஏற்கனவே ஐநா சபை பெருந்தோட்டப்புறங்களில் உணவின்மை 43% என்றும் உலக வங்கி பெருந்தோட்டப்புறங்களில் வறுமை 53% என்றும் தெரிவித்துள்ளன. ஐநா விசேட அறிக்கையாளர் டொமோயா அப்பகாட்டா பெருந்தோட்டப்புறங்களில் நவீன கொத்தடிமை முறைமை இருப்பதாகவும் அதுவும் தொழிலாளர் என்ற காரணத்தை தாண்டி சிறுபான்மை தமிழர் என்பதால் நிகழ்கிறது என்றும் அந்த அறிக்கையை சமர்ப்பித்து தெரிவித்துள்ளார். ஆகவே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மலையகம் வந்து பிரச்சினைகளை தேடாமல் தீர்வுகளை அறிவிக்க வேண்டும் என எதிர்பார்க்கின்றேன். அதுதான் துன்புறும் பெருந்தோட்ட மக்களை திருப்தியடைய செய்யும். 200 வருடங்களாக உழைத்து நாட்டை உருவாக்கிய பெருந்தோட்ட மக்களின் இன்றைய நிலைமை பற்றி சர்வதேச சமூகம் சொல்லுவதை கேட்டு நம் நாட்டு ஜனாதிபதி மலையக பெருந்தோட்ட மக்களிடம் மன்னிப்பு தான் கேட்க வேண்டும். அதை செய்யாவிட்டாலும் இனி விசேட உணவு வளங்கள் மற்றும் ஒதுக்கீட்டு திட்டங்களை அவர் அறிவிக்க வேண்டும் என்று மனோ கணேசன் எம்பி தெரிவித்துள்ளார். பெருந்தோட்ட மக்களின் உணவு பிரச்சினைகள் தொடர்பில் அரசுக்கு உதவ தாம் தயார் என ஐநா சபை என்னிடம் கூறியுள்ளது. அவரிடம் கூறியிருப்பார்கள். ஐநா மற்றும் இந்திய நாட்டு உதவிகளை கோரி பெருந்தோட்ட மக்களின் உணவு பிரச்சினைகளை முதலில் கவனியுங்கள் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார்.